வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். வாங்க இப்போ சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நுங்கு வச்சு நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன். நுங்கு ஒரு கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நுங்கு மில்க்ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நுங்கு அப்படியே கொடுத்தா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் அது நுங்குனே தெரியாமல் அவங்க அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக மில்க்ஷேக் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல தேவை 1/2 லிட்டர் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், நுங்கு வந்து ஒரு 7-8 பீஸ். இப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 வரைக்கும் நீங்கள் 6 லிட்டர் பாலுக்கு ஒரு 10 பீஸ் வரைக்கும் நுங்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன நுங்கா இது மாதிரி சின்ன பீஸ் உள்ள நுங்கா எடுத்துக்கோங்க, முத்தின நுங்கு எடுத்துக்காதீங்க, அது டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அப்புறம் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் ஒரு 2 பாதாம் பருப்பு, 2 பிஸ்தா பருப்பு ரெண்டையும் எடுத்து துருவி வச்சுருக்கேன், கேரட் துருவியில் இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது கார்னிஷிங் தான், இது ஆப்ஷனல் தான், இது வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். உங்களுக்கு எசன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெனிலா எசன்ஸ் 2 சொட்டு விட்டுக்கலாம். நான் எசன்ஸ் விடாமல் தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நுங்கு மில்க்ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நுங்கை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன், பாலையும் அதிலே சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் போட்டுடுறேன். இதை இப்போ மிக்சியில் விட்டு விட்டு அடித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக நுர வர வரைக்கும் நம்ம அடிச்சுக்க வேண்டியது. பாருங்கள், நுங்கு மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம கார்னிஷ் பண்ணலாம். எடுக்கலையே, மிளவா கார்னிஷிங்க்கு இந்த இதை கொஞ்சம் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நம்ம விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கியூப்ஸ்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.